இந்து மேல்நிலைப் பள்ளி பல அறிஞர்களையும் கலைஞர்களையும் உருவாக்கிய ஒரு அற்புத கல்விக்கூடம். சுமார் 170 வருட பழமையும் மாண்பும் மற்றும் கட்டிடக்கலையின் எடுத்துக்காட்டாக இன்றும் சிறந்து விளங்குகிறது. திருவள்ளிக்கேணி என்றதும் நம் நினைவுக்கு இன்றும் வருவது பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயிலும் பெரிய தெருவில் அமைந்துள்ள நம்முடைய பள்ளியும் தான். உயர்ந்த விரிந்து விளங்கும் சிவந்த கட்டிடங்கள், மரப்படிகட்டுகள், மைதானத்துடன் அமைந்துள்ள கலையரங்கம் மற்றும் பெரிய மணியின் ஓசை நம்முடைய நினைவில் பசுமரத்தாணி போல் தங்கிவிட்டன. ஒவ்வொரு முறை பார்க்கும் பொழுதும் மீண்டும் பள்ளிக்குள் சென்று படிக்கும் ஆர்வம் நம்மை இன்றும் தூண்டுகிறது. பள்ளிக்காலம் ஜாதி மதம் மொழி பார்ப்பதில்லை. நண்பர்கள் கூட்டம் நம்பிக்கை தரும் கூட்டம், எதிர்பார்ப்புகள் இல்லா கூட்டம். கல்வி கற்பதில் மகிழ்ச்சி, பகிர்வதில் அதைவிட மற்றற்ற மகிழ்ச்சி. நல்ல மாணவர்களை உருவாக்கிய பெருமை நம் பள்ளியின் ஆசிரியர்களையே சாரும். மகத்தான சேவை புரியும் நல்லாசிரிய பெருமக்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. வாருங்கள், பள்ளியின் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்து மேல்நிலைப்பள்ளி தென்னிந்தியாவில் அமைந்துள்ள பழமையான பள்ளிகளில் ஒன்றாகும். 1852 நம்முடைய பள்ளி நிறுவப்பட்டது. கிழக்கிந்திய நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த நிலையில் பல பெற்றோர்கள் பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்ப தயக்கம் காட்டிய நேரத்தில் படிப்படியாக பள்ளி வளர்ச்சி கண்டு இன்று ஒரு மாபெரும் கல்விக்கூடமாக உருவெடுத்து இருக்கிறது. இப்பள்ளி இருவேறு வேர்களாக முதலில் செயல்பட்டாலும் அதில் ஒன்று தமிழ் மாணவர்களுக்கான திராவிட பாடசாலை மற்றும் தெலுங்கு மாணவர்களுக்கான பாலுர பாடசாலை. 1860 இவ்விரு பாடசாலைகளும் இணைக்கப்பட்டு பிறகு பள்ளிக்கு திருவள்ளிக்கேணி ஆந்திர திராவிட பாடசாலை என்ற பெயரிடப்பட்டது. பின்னர் மீண்டும் பள்ளிக்கு திருவள்ளிக்கேணி ஆங்கிலோ வெர்னாக்குலர் உயர்நிலை பள்ளி என பெயர் மாற்றப்பட்டது. 1897 இந்து உயர்நிலைப் பள்ளியாக மாற்றப்பட்டாலும் இன்றைய காலகட்டத்தில் இந்து மேல்நிலைப் பள்ளியாகவே திகழ்கிறது. பள்ளியின் பெரிய கட்டிடங்கள் மற்றும் கட்டுமானம் 1897 நிறைவு பெற்றது. கட்டிடக் கலைஞர் திரு ஹென்றி இர்வின் வடிவமைக்கப்பட்ட எல் வடிவ சிகப்பு செங்கல் நிற கட்டிடம் பள்ளியின் அடையாளமாக இன்றும் கருதப்படுகிறது. பள்ளியின் 3 கட்டிடம் சுமார் 40,000 சதுர அடியில் திரு நம்பெருமாள் செட்டியார் அவர்களால் கட்டப்பட்டது. பெரிய மற்றும் அகண்ட அறைகளையும் வாயிற்கதவுகளையும் காற்றோட்டத்துடன் கூடிய ஜன்னல்களையும் பள்ளியின் அடையாளமாகவே சேர்த்து கொண்டிருக்கின்றன. நம் பள்ளியின் பழமையையும் அழகையும் போற்றும் வகையில் அரசால் பாரம்பரிய கட்டிடமாகவும் அங்கீகரிக்கப்பட்ட பெருமை நம் பள்ளியையே சேரும். இந்து மேல்நிலைப் பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்கம் தொடர்ந்து பள்ளியின் வளர்ச்சிக்கும் மாணவர்களை ஊக்குவிக்கும் முயற்சியில் மேற்கொண்டு தொடர் சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இச்சங்கம் 1907 ஆரம்பிக்கப்பட்டாலும் 1914 இது புற்றுயிர் பெற்றது. பள்ளிக்காக உழைத்த அனைவருக்கும், அவற்றில் கல்வியை கற்பித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும், பழைய மற்றும் புதிய தலைமுறை மாணவர்களுக்கும் இடையே வாழும் பாலமாகவும் விளங்குகிறது. நம் பள்ளி பல தலைசிறந்த நல்ல மாணவர்களை உருவாக்கியுள்ள பெருமையை பெற்றுள்ளது. அவற்றில் சில சிறப்புமிக்க அறிஞர்களையும் கலைஞர்களையும் அறிவியல், பொறியியல், கணிதம், மருத்துவம், இசை, நாடகம், சினிமா, விளையாட்டுத்துறை, அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் தலைமை பொறுப்பேற்று வகுக்கும் அதிகாரிகளை உருவாக்கிய பெருமை நம் பள்ளியை சேரும். அவற்றுள் குறிப்பிட்ட சிலரை இதோ இந்த சிறு காணொலியின் மூலம் காணலாம். கற்பித்தவருக்கும் கற்பவருக்கும் கற்றதை தொடர்ந்து செயல்படுத்துவோருக்கும் எங்கள் வணக்கங்களும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும் இன்றும் தொடரும். நன்றி, வணக்கம்.